ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எதுக்கு தேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டினா எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது இந்த பெட்ஸ் வளர்க்குறது இல்லைன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்ல முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு வாழைமர தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பூனை வந்து ரெண்டு குட்டி போட்டிருந்துச்சு. அதில் வந்து நான் அதை பார்த்து பார்த்து டெய்லியும் பார்த்து பார்த்துட்டு போவேன். ஸோ அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது, பார்த்து பார்த்து. ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு குட்டியும் அவங்க அம்மாவையும் காணும் எங்கேன்னு தெரியல. எனக்கு ஒரு குட்டி மட்டும் இருந்துச்சு. நான் எல்லாக்கும் அதை தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்து வீட்லேயே வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு அது மேலே ரொம்ப பாசம் வந்துச்சு. அதுக்கும் என் மேலே ரொம்ப பாசம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நான் அதை கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு போடுறது அப்படி இப்படி ரொம்ப செல்லமாக வந்துடும். அதுவும் நான் இல்லாமல் அவள் இருக்க மாட்டா, அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் கூட்டிகிட்டு வந்த பூனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து அது வந்து குட்டி போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ மூணு குட்டி எனக்கு கொடுத்துட்டா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு குட்டி போட்டுட்டா. போட்டதுக்கப்புறமா அதில் வந்து ரெண்டு குட்டி மட்டும் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். இன்னொரு குட்டி வந்து என் ஃப்ரெண்டு வந்து தூக்கிட்டு போயிட்டா. ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் வளர்த்த பூனை. இந்த தலைக்கு மேலே ஒரு பிளாக் கலர் இந்த லைன் வந்திருக்கு, அதுதான் நான் வளர்த்த பூனை. இவாக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இவன் வந்து எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு குட்டி கொடுத்துருக்கா. ஸோ நான் தேங்க்ஸ் டு ஷீன் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ரெண்டு குட்டி தான் நான் இப்போ வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களா பார்க்குறதுக்கு. ஓகே. அதே மாதிரி வந்து நான் பேர் வைக்கல இவங்க ரெண்டு பேருக்கும். சும்மா பூனை குட்டி தான் கூப்பிடுவேன், செல்லமாக வருவாங்க. ஒரு குட்டி வந்து ஆம்பளை குட்டி, இன்னொரு குட்டி வந்து பெண் குட்டி. ஸோ வந்து ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. என் கூட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாவது கவலை இருந்தால் கூட நான் என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவேன். ரொம்ப க்யூட்டாக, டிப்ரெஷன் எதுவுமே வராது. கண்டிப்பாக எல்லாருமே பெட்ஸ் வளங்க, வளர்த்தவங்க மைண்டு ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் ஆகிடும். கண்டிப்பாக அதுதான் சொல்ல முடியும். ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஸோ நான் நிறைய வீடியோ போடுறேன் இவங்களை பற்றி. தேங்க்ஸ் டு வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.